மல்யுத்த போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதில் கிருஷ்ணர் பலராமர் இவங்க ரெண்டு பேரும் கணவரன் முஸ்திகனோட சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சண்டையோட முடிவில் கிருஷ்ணர் கணவரனை கொன்னுறாரு, பலராமர் முஸ்திகனை கொன்னுறாரு. இதை பார்த்தனையும் எல்லாருமே ஆரவாரம் செய்கிறார்கள். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த டைமத்தில் மிகப்பெரிய வீரர்கள். அவங்க ரெண்டு பேர்த்தையுமே இவர்கள் வீழ்த்திய உடனே எல்லாரும் ஆரவாரம் செய்கிறாங்க. கம்சன தவர் அங்கே இருக்கிற மகான்கள் துறவுகள் கூட அருமை அர்த்தம்னு பாராட்டுறாங்க. கம்சனுக்கு என்னன்னா, ஆக்சுவலாக இந்த மல்யுத்த போட்டியில் கம்சனோட சிறந்த மல்யுத்த வீரர்கள் எல்லா அனைவரும் ஒன்று கிருஷ்ணர் பலராமர்னால கொல்லப்பட்டாங்க. அப்படி இல்லைன்னா கிருஷ்ணர் பலராமருக்கு பயந்து ஓடிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மல்யுத்த போட்டி முடிஞ்ச உடனே ஒரு இசை நிகழ்ச்சி இல்லை நடன நிகழ்ச்சி இதெல்லாம் வந்து கம்சனோட மகிழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்போது இந்த மல்யுத்த போட்டி முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனே அது ஆரம்பிக்க போகிற நேரத்தில் கம்சன் அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறாரு. அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் வாசுதேவரோட பசங்க தானடா, நீங்கள் ஆக்சுவலாக வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதில் சண்டை அந்த இதில் புரிஞ்சுக்கிட்டாரு கம்சன், நீங்கள் ரெண்டு பேரும் வாசுதேவனோட பசங்க தானடா, நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அதாவது என்ன சொல்ற, நீங்கள் வந்து அயோக்கிய பசங்க, நீங்கள் வந்து இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் மாடு மேய்க்கிற பசங்க தானடா, நீங்கள் உங்களை மொத்த சொத்தையை நான் பறிமுதல் பண்ணுறேன், உங்களை நந்த மகாராஜன் நந்தன் தானடா வளர்த்தான், அந்த முட்டா பையனை நான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறேன், உங்களோட அப்பா வசுதேவர் ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான், ரொம்ப கொடூரமான ஆளாக இருக்கான், அந்த முட்டா பையனை நான் கொல்றேன், இதுக்கெல்லாம் மேலே என்னோட எதிரி நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்னோட அப்பா உக்ரசேனர், உக்ரசேனர் அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களையும் கொல்றேன் அப்படின்னு ஒரு ரொம்ப பிடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணுறான். ரொம்ப தைரியமானு சொல்கிறத விட ரொம்ப ஆவேசமாக ரொம்ப கோவத்தோட, அதாவது பொதுவாக பகவான் கிருஷ்ணன் வந்து தவறே இல்லாதவர். இதை கேட்ட உடனே அவருக்கே கோபம் வந்துடுது. கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஈஸியாக வேகமாக அந்த கம்சன் உட்கார்ந்துருக்கிற அந்த இருக்கை மேலேயே குதிச்சிட்டார். இப்போ இந்த பகவான் கிருஷ்ணர் பரமாத்மா வந்து அவர் வர்றது வந்து எப்படி இருக்குன்னா, கம்சனுக்கு மரணமே தன்னை தேடி வர்ற மாதிரி இருக்கான். இருந்தாலும் கம்சன் ரொம்ப புத்திசாலி, வேகமாக சிந்திக்கக்கூடியவன், செயல்படக்கூடியவன். கம்சன் வந்து தன்னோட ஒரு கையில் வாழையும் இன்னொரு கையில் கேடயத்தை எடுத்து சண்டைக்கு ரெடி ஆகிட்டான். அதாவது வானத்தில் பருந்து எவ்வளோ வேகமாக பறக்கும் அந்த மாதிரி கம்சன் வந்து வேகமாக கிருஷ்ணரை நோக்கி போகிறான். இருந்தாலும் கிருஷ்ணரோட சக்திக்கு யாராவது ஈடாக முடியுமா? பயங்கரமான சக்தி உள்ளவர். ஒரு அதாவது கருடன் வந்து பாம்பை எப்படி பிடிக்கும் கழுகு, அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து கம்சனை பிடிக்கிறார். அதாவது கிருஷ்ணர் வந்து ஒரு கையில் அதாவது கம்சனோட தலைமுடியை பிடிச்சி கம்சனோட தலையில் இருக்கிற கேடயத்தை தட்டி விட்டுட்டு கிரீடத்தை தட்டி விட்டுட்டு கம்சனை அந்த மேலே இருக்கிற அந்த சீட்லேருந்து தூக்கி அந்த மல்யுத்து நடக்கிற இடத்துல தூக்கி வீசுறார். கிருஷ்ணரும் மேலேருந்து கம்சன் மேலே குதிக்கிறார். கிருஷ்ணர் கம்சனை வீழ்த்துகிறார், கம்சன் இறந்து விடுகிறார். அதாவது யானை செத்து கிடக்கு, அதை சிங்கம் எப்படி இழுத்துட்டு போகுமோ அந்த மாதிரி கம்சனோட உடலை கிருஷ்ணர் இழுத்துட்டு போறார். அதாவது கம்சனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததுன்னா, எங்க வந்து நாளைக்கு வந்து கடவுள் நம்மளை கொன்றுவாரோ அப்படின்னு கம்சன் நினைச்சுக்கிட்டு அவன் தண்ணி குடிக்கும் போதும் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் இல்லை வந்து அதாவது ஒவ்வொரு மூச்சுலேயும் அவன் வந்து எப்பவுமே கடவுள் நினச்சிக்கிட்டே இருந்தான். கடவுள் வந்து அந்த சங்கு சக்கரத்தோட எப்பவுமே கடவுளையே நினச்சிக்கிட்டு இருந்தனால கம்சனுக்கு முக்தி கிடச்சிச்சு. இப்போ கம்சன் செத்தவொடனே அவனுக்கு எட்டு சகோதரர்கள், எட்டு தம்பிகள் இருக்காங்க. அந்த எட்டு தம்பிகளும் தன்னோட அண்ணனை பொண்ணவனை பழி வாங்கணும்னு எட்டு தம்பிகளும் கிருஷ்ணரையும் பலராமனை கொல்லணும்னு வர்றாங்க. ஆனால் காட்டில் ஒரு சிங்கம் எப்படி எல்லா விலங்குகளையும் அடித்து சாப்பிடுமோ அந்த மாதிரி பலராமர் ஒருத்தரே அந்த எட்டு சகோதரிகளையும் கொன்று விடுகிறார். இப்போ பிரம்மா சிவன் இல்லை மற்ற தேவர்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மேலேருந்து பூமாரி புழிகிறாங்க, கெட்டில்டம் சுவாசிக்கிறாங்க, இவங்களோட புகழை பாடுறாங்க, இவங்களோட மனைவிகள்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தி நினச்சி டான்ஸ் ஆடுறாங்க. இருந்தாலும் இந்த பக்கம் இறந்துட்டாங்கல்ல அந்த
கம்சன் அவனோட 8 தம்பிகள் இவங்க இறந்தவங்களோட மனைவிகள் வேதனையில் இருக்காங்க, அழறாங்க, தலையில் அடிச்சுட்டு அழறாங்க. இப்போ கிருஷ்ணர் வந்து அவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு அவரே அந்த பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க இப்போ அவங்களோட அம்மா அப்பா வசுதேவர் தேவி ஜெயிலில் இருக்காங்க, அவங்கள போய் ரிலீஸ் பண்ணி கிருஷ்ணனும் பலராமரும் அவங்க ரெண்டு பேருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இருந்தாலும் வசுதேவருக்கும் தேவிக்கும் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சாதாரண ஆளுகள் இல்லை, இந்த பிரபஞ்சத்தோட முதலாளிகள், உலகத்துமே அவங்களோட தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கை இவங்க ரெண்டு பேர்த்தையும் கை எடுத்து கும்பிட்றாங்க. வழக்கமாக அந்த பெத்த அப்பா ரொம்ப நாள் கழிச்சு பசங்களை பார்த்தா என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாங்க.